ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஹேரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் க்யூர் ஆகிறது பார்ப்பீங்க. வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்காக எடுத்து வச்சு கருவேப்பிலை நெல்லிக்காயோடைய சக்கை வந்து வீணாக்கக்கூடாதுன்னு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயும் கருவேப்பிலை ரெண்டு கொத்து எடுத்துக்கோங்க. இப்போது அதுக்கு முதல் நாள் நைட்டே ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நாலஞ்சு சின்ன வெங்காயம், அரை ஸ்பூன் மிளகு, நான் வந்து வேப்பெண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை எடுத்துக்கோங்க. நம்ம அந்த சக்கை, லெமன், கத்தாழ ஜெல், தயிர், சாதம் வடித்த கஞ்சி தண்ணி, இது முதல் நாள் வடித்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெந்தயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயமும் இந்த சாதம் வடித்த தண்ணியும் உங்களோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். இந்த கத்தாழை ஜெல் உங்கள் ஹேருக்கு ஒரு நல்ல குளிர்ச்சி தரும். நீங்கள் வந்து நம்ம சேர்க்குற இந்த மிளகும் தயிரும் உங்கள் தலையில் உள்ள பொடுகெல்லாம் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். அதோட உங்கள் தலையில் பெயின் ஈர் இருக்குன்னா இது கூட ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்ந்துட்டு நீங்கள் சேர்க்குற இந்த வேப்பிலை வேப்பெண்ணெய் உங்கள் தலையில் உள்ள பெயின் ஈர் எதுவாக இருந்தாலும் க்ளியர் பண்ணும். பெயின் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கோல்டு, சைனஸ் இது மாதிரி குளிர்ச்சி ஆகாதவங்க வந்து மந்த்லி டுவைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஹீட்டாக உள்ளவங்க, எது நமக்கு எதுவுமே பண்ணாத ஒத்துக்கோன்றவங்க நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒன் வீக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் நான் ரெகுலராக கூட ஃபாலோ பண்ண மாட்டேன், ஏன்னா பசங்களை வச்சுட்டு அதை பண்ண முடியறதில்லை. எனக்கு எப்போ ப்ராப்ளம் இருக்கோ அப்போ அந்த வீக் பண்ணாலே எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட், ஹேர் ஃபால் டக்குன்னு நின்றோம். த்ரீஸ் கீழே உள்ளவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கண் எரிச்சல் அவங்களால தாங்க முடியாது, அதனால தான் கோல்டு அவங்களுக்கு ஆகாது. அதனால் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தலையில் நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், தலையில் மேலேருந்து கீழே அடி நுனி முடி வரையும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து முடி வெடிச்சு போகிறது, தலையில் என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ எல்லாத்துக்கும் நல்ல சொல்யூஷனாக இருக்கும். நல்லா ஊற வச்சுட்டு நார்மலாக நீங்கள் சீக்கக்காய் ஷாம்பு போட்டு நீங்கள் சில் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னுமே ஹேர் சில்கியாக இருக்கணும்னா ரெண்டு மூணு செம்பருத்தி பூ இதோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஹேர் நல்லா சில்கியாக இருக்கும் பாருங்கள். நான் ஆயிலெலாம் எதுவுமே அப்ளை பண்ணலை, குளிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு காய வச்சுட்டு காட்டுறேன். எவ்வளோ ஹேர் எவ்வளோ சில்கியாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.